தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம டிஜிட்டல் ஷோல யாரை கூட்டு வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் போதோ டிப்ரெஷனா இருக்கும் போதோ இவரோட ஒரு வீடியோ பார்த்தா போதும், நமக்கு அப்படியே ஹாப்பி ஃபேஸ் ஆயிரும். ஸோ அப்படியான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ட் தான் கூட்டு வந்திருக்கோம். அது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்போ வருவாரோ சேனலோட ஹோஸ்ட் மிஸ்டர் முத்துக்குமார் அவங்கள தான் கூட்டு வந்திருக்கோம். ஸோ வாங்க பேசிடலாம். வணக்கம். வணக்கம். உங்களை பத்தி நிறைய விஷயங்களுக்கு எங்களுக்கு தெரிஞ்சாலும் ஒரு இன்ட்ரோ நீங்கள் கொடுத்தா நல்லாயிருக்கும். சொல்லு. ஓகே. என் பேர் முத்துக்குமார் கண்ணப்பன். ஸோ பேசிக்காக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அந்த பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கேன். படித்தது எல்லாமே யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ், யோகா டிப்ளமோ இன் யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிற கோர்ஸ் தான். ஸோ அதுக்கப்புறமா நிறைய இடங்களில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு, ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபார்ம் நடத்திக்கிட்டு இருக்கேன். ஸோ ஆல்ரெடி ஒரு யூடியூப் சேனல் நடத்திக்கிட்டு இருக்கேன், எப்போ வருவாரோ அப்படிங்கிறது. என்னோடய நேம்லேயும் ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. ஸோ இதுதான் என்னுடைய ஒரு சின்ன அறிமுகம். சரி, அது என்ன எப்போ வருவாரோ யூடியூபோட நேம்? ஓகே. இது யூடியூப் ஆரம்பிக்கும் பொழுது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபார்ம் தான் இருந்துச்சு. இது வந்து நிறையா ஸ்பிரிச்சுவல் ஸ்பீச்சஸ் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. அதை பற்றின கண்டென்ட் நண்பர்கள் வந்து கொடுத்தாங்க. ஸோ அது எங்கேயாவது ஆன்லைனில் ஹோஸ்ட் பண்ணால் அது எல்லாருமே பார்ப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக ஒரு பேரை சூஸ் பண்ணோம். அந்த பேர் வந்து எப்போ வரும் வரும் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதில் வந்து அந்த கண்டென்ட் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணி எல்லாருமே பார்க்க வச்சோம். ஸோ லேட்டர் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த எப்போ வருவாரோ அப்படிங்கிறது வந்து நாங்கள் எப்படி டிஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஒரு சேனலில் ஒரு ப்ரெசன்டர் வர்றாரு, ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டென்ட்டை சொல்கிறாரு, அடுத்த முறை அவர் எப்போ வருவாரோ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குற மாதிரி இருக்கு இல்லையா. அதனால் அந்த நேம் அப்படியே வந்து பர்மனெண்ட்டாக இது வரைக்கும் இருக்குது. ஆனால் இப்போ நீங்கள் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படித்தேன், அதில் தான் இது பண்ணேன்றத சொல்கிறீங்க. ஆனால் பட் நீங்கள் உங்களோட ஃபோக்கஸே வேறையாக இருக்கு யூடியூப்பில். ஆமாம், யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் அதை பற்றி பெரிய கண்டென்ட் இருக்காது. நம்ம பிரபஞ்சம், மனம், எண்ணங்கள், ஸோ அது எப்படி உருவாகுது, எப்படி இயங்குது, இதை பற்றி தான் நான் நிறைய பேசிக்கிட்டு இருக்கோம். சரி, இது எங்கேருந்து ஆரம்பித்தது அப்படின்னா, நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நண்பர் கிருஷ்ண பிரசாத் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து, நீ ஒரு விஷயத்தை நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுற, அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீ ஏதாவது கிளாஸ் எடுக்கிறதுக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு 2011-12 அந்த காலகட்டத்தில் சொன்னார். அதுக்கப்புறம் இன்னொரு ஃபேர்மில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது இன்னொரு நண்பர் வந்து மார்ட்டின், அவர் வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க, அப்போது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க நல்லா, அதனால் நீங்கள் வந்து ஏதாவது கிளாஸ் எடுங்க அதை பற்றி அப்படிங்கிற விஷயத்த சொன்னார். ஸோ லேட்டர் ஸ்டேஜில் அதுதான் என்னுடைய யூடியூப்பில் ஒரு சேனல் வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு அதுதான் மூலவித்தை. அப்போ தான் இந்த டிப்ளமோ இன் யோகா படிக்க ஆரம்பிக்கிறோம். அதில் வந்து மனசை பற்றின நிறைய தெளிவான புரிதல் நம்மளுக்கு கிடைக்குது. உடல்னா என்ன, எப்படி இயங்குது, இந்த பிரபஞ்சம்னா என்ன, எப்படி இயங்குது, இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே படித்தது மட்டும் இல்லை, அதை நிறையா ஒரு ஆய்வு செஞ்சு அப்பப்போ டைம் கிடைக்கும் போதெல்லாம் அதை சிந்தனை செய்து இது இப்படி தான் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத ரியல் லைஃப்பில் என்னோடய வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் இதை பற்றி பேச ஆரம்பித்தேன். இந்த பிரபஞ்சம், இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் இதெல்லாம் கண்டிப்பாக கேட்பேன். அதுக்கு முன்னாடி ஆய்வு செஞ்சுருக்கீங்க சொன்னீங்க இல்லையா, அது எப்படி ஆய்வு செஞ்சீங்க, அதாவது ரிசல்ட்ஸ் எப்படி கிடச்சிச்சு? எஸ், அந்த டிப்ளமோ இன் யோகா படிக்கும் பொழுது எனக்கு அந்த மனம் அதை பற்றின புரிதல் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எனக்கு இருந்துச்சு. ஸோ அப்போ எண்ணங்களுக்கு ஒரு வலிமை இருக்குது, ஒவ்வொரு எண்ணமும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறது நம்ம ஞானிகள் யோகிகள் எல்லாமே சொல்லியிருக்காங்க. இதை பற்றி படிக்கும்பொழுது இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, அவங்க சொல்லி கொடுத்த முறைப்படி ஒரு எண்ணம் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத நானே ஆய்வு செஞ்சேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற நிறைய பேர் பேசிக்குவாங்க. அப்போ எனக்கு வந்து என்ன தோணுச்சு அப்படின்னா, சரி நம்மளும் ஒரு பெரிய ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற அந்த தாட் வந்து எனக்கு உருவாச்சு. ஸோ அப்போ அந்த தாட்டை வந்து தினம் தினமும் நான் இந்த மாதிரி ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுவேன் அப்படிங்கிறத நான் நினச்சிப்பேன், அதை நம்புவேன். ஸோ ஒரு 3 மாதம் 4 மாதத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, எனக்கு அந்த கம்பெனியில் ஒரு சூழல் உருவாகி அழகாக என்னை இன்னொரு எம்என்சி கம்பெனியில், யூஎஸ் பேஸ்டு எம்என்சி கம்பெனியில் நான் ப்ளேஸ் ஆகிறேன். ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு அது தெரிய வருது, ஓ இது ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நான் விதைச்ச அந்த எண்ணங்கள் தான். பிரபஞ்சம் நமக்குள்ளேயே இருக்குன்னு சொல்கிறீங்க, அது எப்படி வேலை செய்யுது? இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்றோம், நம்ம சாப்பிட்ட பொருள் தான் நமக்கு ரத்தமாகவும் சதையாகவும் கொழுப்பாகவும் எலும்பாகவும் 7 சப்தத்தாதுக்களாக மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது யார் பண்ணுறா? மனிதன் பண்ணுவாங்களா அப்படின்னா பண்ண முடியாது. அப்போ ஏதோ ஒரு இயற்கையான ஒரு ஆற்றல் இது எல்லாமே பண்ணிகிட்ருக்கு. இன்னொன்று வந்து பாருங்க, இதனுடைய அடிப்படை வந்து வளர்ச்சியை நோக்கி தான் இருக்கும். பிரபஞ்சம் விரிந்து கொண்டே செல்கிறது அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அதே போல் சின்ன குழந்தையாக இருந்திருப்போம், நம்ம சாப்பிட்ட உணவுப் பொருள் தான்
நம்ம நிறைய செல்களை உற்பத்தி செய்து நம்ம பெருசாக வளர்ந்துருக்கோம். அப்போ எல்லாமே இது வளர்ச்சி விதியின் அடிப்படையில் தான் வேலை செய்யுது. அப்போது உள்ளுக்குள்ளே நம்ம ஒன்றுமே செய்யலை, ஆனால் ஒரு விஷயம் நடக்குது, நமக்கு தேவையான எல்லாமே மாறுது. இதே இன்டெலிஜென்ட் தான் மாபெரும் ஒரு பேரறிவு இந்த பிரபஞ்சம் முழுவதும் இயங்கி கொண்டே இருக்கிறது. அந்த பேரறிவு தான் நமக்குள்ளேயும் இயங்கி கொண்டு இருக்கிறது. அப்போ நம்ம எண்ணங்கள் தான் இதுக்கு எதிரியாக இருக்குது. இதை நம்புறதில்லை நம்ம, இது எப்படிப்பா இது நடக்கும் அப்படின்னு நம்ம கேட்குறோம். அப்போது இதை ஆய்வு செய்து பார்த்தவங்க எல்லாமே ஆமாம் இது கரெக்டாக இருக்குது அப்படின்னு ஒத்துக்கொண்டார்கள். இப்போது நானும் இப்போது ஒரு காலேஜ் முடிச்சு நிற்கிறேன், நீங்களும் காலேஜ் முடிச்சுட்டு இருக்கீங்க, ரெண்டு பேரும் ஒரே இன்டர்வியூ அட்டன் பண்ணுறோம், ரெண்டு பேர்த்தில் யாராவது ஒரு ஆள் தான் செலக்ட் பண்ண முடியும் அப்படின்ற பட்சத்தில் நானும் அதை தான் நினைக்க போகிறேன், நீங்களும் அதை தான் நினைக்க போகிறீங்க. ஆனால் எப்படி ஒரு கண்டிப்பாக ஒரு ஆள் கிடைக்க போகுது, ஆனால் அது எப்படி நினைப்பு எப்படி சாத்தியமாகும்? இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு போட்டி மனப்பான்மை. இந்த இயற்கையில் வந்து அடிப்படையில் ஒரு தத்துவம் இருக்குது, இந்த இயற்கையில் இருக்க எல்லா வளங்களும் எல்லாத்துக்குமே கிடைக்கும். ஸோ ஒரு விஷயத்துக்கு அஞ்சாறு பேர் போட்டி போடுறது, பத்து பேர் போட்டி போடுறது அப்படி இல்லை, அதில் அப்படி இதில் ஒர்க் ஆகிறது இல்லை. இது வந்து க்ரியேட்டிவ் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த தளத்தில் இது ஒர்க் ஆகுது. இப்போ நமக்கு என்ன தேவை, ஒரு வேலை வேணும் அதுதானே. இப்போ நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படிங்கிற நம்மளுக்கு தெரியும், நமக்கு என்ன கேரக்டர் நம்மக்கிட்ட இருக்குதுன்னு தெரியும், நமக்கு என்ன ஸ்கில் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும், நம்ம மனசுக்கு தெரியும். ஆனால் உண்மையிலேயே நம்மக்கிட்ட என்னவெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது இந்த இயற்கைக்கு தெரியும். நம்மை விட இந்த இயற்கை ரொம்ப அறிவில் சிறந்தது. அதனால தான் நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நமக்கு தேவையான காற்றும் நீரும் ஏற்கனவே இங்கே இருந்திருக்கு. அப்போ அது மிகப்பெரிய அறிவார்ந்த ஒரு உணர்வியல்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நமக்கு தேவையானது என்ன அப்படின்னா, அந்த வேலை தான் எனக்கு வேணும் அப்படிங்கிறத விட எனக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஆரோக்கியமான அற்புதமான எனக்கு வேலை வேண்டும்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். இது எளிமையாக உண்மையிலேயே நீங்கள் உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும். அதில் நீங்கள் வந்து எந்த வேலைக்கு நீங்கள் போட்டி போட்டீங்களோ அதை விட பல மடங்கு உங்களுக்கு மகிழ்ச்சி அந்த வேலையில் கிடைக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்கள் ஒன்று நினச்சா போதும் நீங்கள் வந்து கார் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க, அது எப்படி சாத்தியப்பட்டுச்சு? கார் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை பற்றின பேச ஆரம்பித்த காலகட்டங்களில் எனக்கு உண்மையிலே அது தேவை இருந்துச்சு. எப்படி தேவை இருந்துச்சுன்னா, ஒரு இடத்துல போய் நான் மலையில் மாட்டிட்டேன், சரி இந்த இடத்துலேருந்து போகணுன்னா நமக்கு கார் தேவைப்படுது, கார் இருந்துச்சுன்னா எவ்வளோ சொகுசாக போகலாம்ல அப்படின்னு அந்த விஷுவலைசேஷன் எனக்குள்ளேயே ஆரம்பிச்சிருச்சு. அதை நான் வந்து இந்த கார் தான் வேணும்னு நான் நினச்சி நிறைய ட்ரை பண்ணும் பொழுது அந்த கார்லாமே என்னால் பார்க்க முடிஞ்சுது, அதை வாங்கக்கூடிய சாத்தியக்கூறுகள்லாம் அமைஞ்சுது. பட் கடைசி நேரத்தில் வந்து வாங்க முடியாமல் போச்சு. உண்மையிலே எனக்கு அப்போ என்ன தோணுச்சு அப்படின்னா, எனக்கு தேவை ஒரு கார் தான், அது எந்த கலரில் இருந்தாலும் பரவாயில்ல, எந்த காராக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நான் உண்மையிலே ஆழமாக சிந்திக்கும் பொழுது, அடுத்த ஒரு இரண்டு மூன்று நாட்களே நான் ஒரு பெரிய போஸ்டர் பார்க்குறேன். அந்த போஸ்டரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காருக்காக ஒரு மேலே நடத்துகிறாங்கன்ட்டு நான் போகிறேன். எனக்குன்னு ஒரு கார் நிறுத்தியிருந்த மாதிரி எனக்கு ஒரு உணர்வு இருந்துச்சு. அந்த காரை நான் வாங்குகிறேன், அந்த கார் தான் இன்றைக்கு வரைக்கும் நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஒரு விஷயம் உங்களுக்கு தேவை அப்படிங்கிற பட்சத்தில் அது உணர்வு ரீதியாக அது உண்மையிலே எனக்கு தேவை அப்படிங்கும் பொழுது அது ஓப்பனாக விட்டுறணும். எனக்கு இது தேவை, அது எந்த கலரில் இருந்தாலும் பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இந்த இயற்கை எனக்கு பெற்று கொடுக்கும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இருந்தால் போதுமானது. அதுவாக உங்களுக்கு ஒரு கார் கொடுக்குது பார்த்தீங்களா, அது உங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஒரு பொருளோ ஒரு நபரோ ஒரு விஷயமோ உங்ககிட்ட வந்தடைவதற்கு இந்த இயற்கை நிறைய வேலை செய்யுது. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதை எடுத்துக்குவோமே, விதைக்கிறோம், அது மரமாக இருக்குது நிறைய நாட்கள் இருக்குது, ஆனால் அதுக்கு தேவையான காற்று நீர் எல்லாமே மிகச்சரியான அளவில் கொடுத்தா மட்டும்தான் அது மரமாகி காய்கனி எல்லாமே நமக்கு கிடைக்குது, நம்ம பலனடைகிறோம். அதே போல தான் நமக்கு எண்ணங்கள் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா நிச்சயமாக அதில் நம்ம உறுதியாக இருந்தால் போதுமானது, இது நடக்கும் நம்பிக்கை. அப்போது எண்ணம் முக்கியம், இது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை ரெண்டாவது, அதுக்கு தண்ணீர் ஊற்றுற மாதிரி. யூடியூப்பில் ரொம்ப அட்ராக்டான ஒரு விஷயம் என்னென்னா, 48 மணி நேரத்தில் வந்து ஒரு விஷயம் நடந்துடும், நீங்கள் சர்ப்ரைஸ்ன்னு நினச்சி அந்த அட்ராக்ஷன்ட்டையும் அந்த யூனிவர்சிட்டியும் கேட்டாலே போதும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தீங்க. ஓகே, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அது வந்து ஒரு நானே என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு அந்த வீடியோ க்ரியேட் பண்ணேன். சரி, அது வந்து நமக்கு நம்பிக்கை இல்லாமல் நிறைய பேர் இருப்பாங்க, இந்த யூனிவர்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணுதா, ஏன் ஹெல்ப் பண்ணுது அந்த தத்துவமெல்லாம் தெரியாது. அப்போது உண்மையிலேயே அது நடக்குதா நடக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கை இல்லாதவங்களுக்காக அந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணோம். நீங்கள் நம்ப வேணாம், நீங்கள் ஒரு நிமிஷம் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், அடுத்த 48 மணி நேரத்துக்கு வெயிட் பண்ணுங்கள். ஸோ நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வையும் நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க, கூர்ந்து கவனித்து கொண்டே இருங்கள்,
உங்களுக்கு என்ன சர்ப்ரைஸ் கிடைக்குதுன்னு நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் அந்த வீடியோவோட அடிப்படையாக இருந்துருச்சு. அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்துட்டு எனக்கு நிறைய சர்ப்ரைஸ் கிடச்சிருக்கு, எனக்கு நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுனாங்க, நான் இது எதிரே பார்க்கல, எனக்கு இந்த விஷயம் கிடச்சிது அப்படின்னு ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் அதில் பார்க்கலாம். ஆமாம், அந்த கமெண்ட்ஸ் வச்சு தான் நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக அது எப்படி வேலை செஞ்சுன்னு எனக்கு தெரியாது. ஓகே, பட் வந்து அந்த கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு இது வந்து 2 வருஷமாக காணலாம் போயிருந்துச்சு, உடனே கிடச்சிருச்சு, அது மட்டும் இல்லாமல் என் ஆள் வந்து என்கிட்ட பேசிடுச்சு, அது கூட பரவாயில்ல, அவங்க ரெண்டு பேர் கமிட்டன்றதுனால பேசினாயின்னு ஒத்துக்கலாம். நான் வந்து ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருந்தேன், பட் அந்த பொண்ணு வந்து 1 வருஷம் கழிச்சு வந்து என்கிட்ட வந்து பேசுது அப்படின்னு சொல்லும் போது எனக்கே புள்ளிடுச்சு, எப்படிப்பா அதெல்லாம் நடக்குது அப்படின்னு. இல்லை, அது வந்து டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆள் மனசில் என்ன நீடு இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து ஒரு சர்ப்ரைஸை ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ எனக்கு எதிர்பாராமல் ஏதோ ஒன்று கிடச்சிதுன்னா நான் சந்தோஷப்படுவேன் இல்லையா, அப்போ என்ன எதிர்பாராமல் எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது அது அவங்களுடைய மன எண்ணங்கள் தான் தீர்மானிக்குது. ஒரு சிலருக்கு பண விஷயமா இருக்கலாம், ஒரு சிலருக்கு இந்த காதல் சம்மந்தமான விஷயமா இருக்கலாம், ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்பாக கூட இருக்கலாம். அந்த கமெண்ட்ஸில் படித்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 1 நிமிஷம் இவங்க வந்து ப்ரே பண்ணுற மாதிரி நினைக்கிறாங்க, அடுத்த 48 மணி நேரத்தில் எனக்கு சர்ப்ரைஸ் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இவங்க அதை கூர்ந்து கவனிக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா இவங்க என்ன சர்ப்ரைஸ் வேணும்னு நினைக்கிறாங்களோ அதை வந்து ஓப்பனாக தான் நம்ம சொல்லியிருப்போம், இதுன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம், சர்ப்ரைஸ் மட்டும் கேளுங்க அப்படின்னு நினைப்போம். அப்போ இந்த சர்ப்ரைஸ் தான் நான் எனக்கு நடக்குதான் நான் பார்க்குறேன் அப்படின்னு இவங்க அதை சிந்தனை செய்யும் பொழுது நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆர்ஏஸ்ன்னு சொல்லுவாங்க பிரெயினில் ஒரு பார்ட்டு, அது வந்து என்ன செய்யணும்னா ரேடார் மாதிரி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். எதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அது இங்கே இருக்கு பாருங்கள், அங்கே இருக்கு பாருங்கள் அப்படின்னு நம்மக்கிட்ட எடுத்து காட்டும். அப்போ அந்த ஆள் மனதில் இவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது அந்த ஆழமான மனசுக்குள்ளே இருக்குது, அதை சார்ந்த ஏதாவது ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு நடக்குது, அதை இவங்க கூர்ந்து கவனிக்கிறதுனால அதை வாட்ச் பண்ணிக்கிறாங்க. அப்படி தான் அவங்க அந்த சர்ப்ரைஸை ஃபீல் பண்ணுறாங்க. எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி நடக்கிறது இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் என்ன தேவையானதோ அது நடந்திருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் நான் பண்ணேன் இந்த வீடியோ அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, நீங்கள் என்ன மாதிரியான எக்ஸ்பிளைன் பண்ணீங்க அதில்? சரி, எனக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அது பிளைண்டாக 48 மணி நேரத்தில் நடக்கணும் அப்படிங்கிற அந்த கண்டிஷன் தான். அது வந்து எப்படி கண்டிஷன்னா இப்போ நம்ம அப்பா அம்மா கிட்ட ஒரு செல்லமாக ஒரு விஷயம் கேட்போம் இல்லையா, அந்த மாதிரி தான் எனக்கு இது வேணும், அடம் பிடிச்சா அவங்க வாங்கி கொடுத்துருவாங்க இல்லையா. இப்போ ஒரு குழந்தை இருக்குது, அடம் பிடிச்சா வாங்கி அடிப்பாங்க, கடைசி வரைக்கும் வாங்கிருப்பாங்க, இல்லை வாங்கி கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி தான் நம்ம ஒரு செல்லமாக ஒரு விஷயத்தை கேட்குறோம் அப்படிங்கும் பொழுது அதை கேட்பது மட்டும் இல்லை நடக்குதான்னு நம்ம பார்க்குறோம். அப்போ நிச்சயமாக அது மாதிரி நடக்குது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் எனக்கு கிடச்சிது, அடிஷ்னல் ரெவன்யூ எனக்கு கிடச்சிது, அது 48 hours எனக்கு கிடச்சிது. அது 2 சர்ப்ரைஸ் எனக்கு கிடச்சிது, ஒன்று பர்சனல், இன்னொன்று வந்து அஃபீஷியல். அதுதான் அந்த வீடியோலையும் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். சரி, அதே மாதிரி உங்கள் வீடியோவில் இன்னொன்று, நிலம் நீர் காற்று இவங்க எல்லாத்துக்கும் வந்து நான் நல்லா இருக்கேன்னு சொல், நல்லதே நடக்கும்னு சொல், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். நம்ம இந்த பிரபஞ்சத்தின் தன்மாற்றத்தில் உருவாயிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த பிரபஞ்சத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 பூதங்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. அதாவது நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம் இப்படிங்கிற 5 விஷயம்தான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்குது. எந்த பொருள் எடுத்தாலும் இந்த 5 விஷயம் இருக்கும். அப்போ நம்ம உடம்புலையும் இந்த 5 விஷயம்தான் இருக்குது. ஸோ இந்த 5 விஷயத்தை நம்ம மிகச்சரியாக நம்ம வைத்து கொண்டோமானால் நமக்கு தேவையான அனைத்தும் ஆட்டோமேட்டிக்காக நிகழும் அப்படிங்கிறது தான் மகான்கள் ஞானிகள் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 5 நமக்குள்ளே இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கெட்டி பொருள் நம்ம எலும்பு சதை இதெல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். திரவ பொருள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரத்தம் இதெல்லாமே எடுத்துக்கலாம். வெப்பத்துக்கு நம்மக்கிட்ட ஒரு ஹீட் இருக்குது, எனர்ஜி ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. காற்றுக்கு மூச்சு மண்டலம் இருக்குது. இது எல்லாமே தாங்கி நிற்கிற ஆகாயம் அப்படிங்கிறது வெற்றிடம் நம்மக்கிட்ட நிறையவே இருக்குது. ஸோ இப்படி பிரபஞ்சத்தில் என்ன இருக்கோ அதுதான் நமக்குள்ளேயும் இருக்குது. பிரபஞ்சத்தில் எப்படி இயங்கிக்கிட்டு இருக்கோ அதுதான் நமக்குள்ளே ஒரு இயக்கமாக இயங்கி கொண்டிருக்குது. அப்போ இந்த 5 விஷயத்தையும் நம்ம மிகச்சரியாக வைத்து கொண்டோமானால் இந்த 5 விஷயம் தானே வெளியில் இருக்குது, இது எல்லாமே நமக்கு சப்போர்ட் பண்ணும். ஆனால் நீங்கள் இப்போ ஒன்று சொன்னீங்க என்னென்னா இந்த மாதிரி நீங்கள் நினச்சேன், ஆனால் வந்து எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு கிடைச்சா போதும் காரு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. பட் உங்கள் வீடியோவில் என்னென்னு ஒன்று போட்டிருந்தீங்க, எதுவாக இருந்தாலும் எனக்கு இது வேணும்னு சொல்லிட்டு அன்பு கட்டளை விடுங்க. அப்போ இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம், ஏதோ ஒன்று கிடைக்கிறதுக்கும் எனக்கு இது தான் வேணும்னு கிடைக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கு? இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்று நம்ம செலக்ட் பண்ணுறது, நம்ம நிறைய கண்டிஷன் வைக்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள், நான் கோயம்புத்தூர்லேருந்து சென்னை வந்திருக்கேன், பட் நான் இன்னொரு கண்டிஷன் வைக்கணும்னு வச்சுக்கோங்க, நான் கோயம்புத்தூர்லேருந்து மதுரை போகணும், மதுரையிலேருந்து திருநெல்வேலி போகணும், அங்கேருந்து தருமபுரி சேலம் வரணும், திரும்பவும் திருச்சி போயிட்டு கோயம்புத்தூர் வரணும், இப்படி ஒரு ட்ரெயின் எனக்கு வேணும், நான் ட்ரெயினில் தான் போகணும்னு நான் நினைக்கிறேன், ரொம்ப காம்ப்ளிகேட்டடு. நானே இந்த இயற்கைக்கு நிறைய கண்டிஷன் வைக்கிற மாதிரி
அதெல்லாம் வேண்டாம்ப்பா, இங்கேருந்து கோயம்புத்தூர்லேருந்து நான் சென்னை போகணும் அப்படின்னா எனக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ அது ஈஸியாக நான் வந்திறங்கிடலாம். இங்கே எனக்கு என்னென்னா, அந்த டார்கெட்டுக்கு நான் எவ்வளோ சீக்கிரமாக நான் போகிறேன் அப்படிங்கிறது தான் நமக்கு மகிழ்ச்சி. ஸோ அப்போ நம்ம என்னென்னா, இந்த நமக்கு ஹெல்ப் பண்ணுற இந்த இயற்கைக்கிட்ட நம்ம நிறைய கண்டிஷன் வச்சுக்கிட்டு இருந்தால் அது அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும். பட் அது உருவாகி இத்தனை கட்டமைப்பை செய்வதற்கு நிறைய காலங்கள் தேவைப்படும். உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? அந்த கால அவகாசம் நிறைய தேவைப்படும். அப்படி வேண்டாம் அப்படிங்கிறவங்க ஓப்பனாக இருந்துட்டா பெட்டர். எப்படின்னா, கிடைச்சது எனக்கு இது தேவை, அது பெஸ்ட்டாக பார்த்து நீயே கொடு அப்படின்னு எல்லா ஆப்ஷனும் அந்த இயற்கையை சூஸ் பண்ணிக்கும். ஸோ அதிலிருந்து, ஏன்னா நம்மை விட இந்த நமக்கு சிற்றறிவு, இந்த இயற்கைக்கு பேரறிவு. அப்போ பேரறிவு நமக்கு ஒரு விஷயத்தை கொடுக்குது அப்படின்னா நிச்சயமாக பெஸ்ட்டாக தான் இருக்கும். நம்மளே செலக்ட் பண்ணாலும் கூட அந்தளவுக்கு ஹாப்பியாக இருக்க மாட்டோம். நீங்கள் போட்டிருக்க நிறையா வீடியோஸில் ஒன்று, ஆரோக்கியமாக இருக்கிறேன், நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் நாலு மனத்தில் சொல்லிட்டே இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஒருவேளை அவங்க வந்து நோய்வாய்ப்பட்ட உங்களாக இருந்தால் அவங்களுக்கு எப்படி அது சாத்தியமாகும்? எஸ், அவங்களுக்கு தான் இது உண்மையிலே தேவை. டாக்டர் ஜோசப் மர்ஃபி அவர்கள் வந்து நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு, நிறைய விஷயத்தை பற்றி பேசியிருக்காரு. அதில் வந்து இந்த ஆழ்மனக்கட்டளை தான் பிரதானமாக இருக்குது. அப்போ முதல்ல நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் அப்படிங்கிறது நான் நம்பணும், முதல் விஷயம் அது. அது என்ன, ஆரோக்கியத்தை கெடுத்துருக்குன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, ஏதோ ஒரு சின்ன நோய் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆரோக்கியமின்மைக்கு நம்ம போகிறோம், ஆரோக்கியமாக இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருது இல்லையா, அதை மாற்றிக்கிறது எப்படி மாற்றிக்குவோம்? யாராவது வந்து நீ பார்க்குறதே இப்படி இருக்க, ஆரோக்கியமாக தான் இருக்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு மருத்துவர் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு வியாதியே இருக்குது, ஆனால் மருத்துவர் வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாருன்னா நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா. அந்த சந்தோஷமே நிறைய வியாதிகளை குணப்படுத்திடும். அப்போ இது வந்து அது ஒரு சஜஷன் தான் அவங்க சொல்கிறது. இப்போ நம்மளே நமக்கு சொல்லும் பொழுது அது ஆட்டோ சஜஷன் அப்படின்னு சொல்கிறோம், ஆழ்மனக்கட்டளை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ முக்கியமான இதில் ஒரு விஷயம் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, எனக்கு ஒரு வியாதி இருக்குது, அது குணமாவதற்கு நான் இதை ஆழ்மனக்கட்டளை எப்படி பயன்படுத்துவது அப்படின்னா, நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் முதல்ல அவங்க நம்பணும். இவங்க எந்த மாதிரி ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு அதை அந்த விஷயத்தை விஷுவலைஸ் பண்ணணும். இது எல்லாமே அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்து, இதெல்லாமே சேர்ந்து விரைவாக குணமடைவதற்கு இது ஹெல்ப் பண்ணும். இது யாருக்காவது நடந்திருக்கா? நிறைய பேத்துக்கு நடந்திருக்கு. இது என்ன அப்படின்னா, அது அல்டிமேட்டாக அவங்க ஃபீல் தான், நான் ஆரோக்கியமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எந்த அளவுக்கு ஒரு உணர்வு பூர்வமாக அந்த விஷயத்தை அவங்க நம்புகிறாங்களோ, ஸோ அந்தளவுக்கு அது நடந்திருக்கு. நிறைய ஆழ்மனக்கட்டளை வந்து நிறைய புத்தகங்கள் படிக்கலாம். நம்ம வீடியோலேயும் நிறையா ஜோசப் மர்ஃபியோட ரிசல்ட் என்ன வந்திருக்கு அப்படிங்கிற நிறைய வீடியோ அதில் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம், அதில் பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும். ரைட்டு. எனக்கு இன்னொன்று ஒன்று என்னென்னா, நிறையா காதலர்கள் வந்து ரொம்ப டிப்ரெஷனில் வந்து எனக்கு அவள் விட்டுட்டு போயிட்டா, பட் அவள் எனக்கு வேணும், இந்த மாதிரி நிறைய கமெண்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு அட்வைஸ்னால் என்ன மாதிரி சொல்லுவீங்க? இதில் வந்து எதனால் அந்த பிரச்சனை வருது அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். இப்போ நம்ம தேர்ந்தெடுத்த ஒரு நபர் நம்மளை விட்டுட்டு போகிறாங்க அப்படின்னா, அது நம்ம தேர்ந்தெடுப்பில் தான் தவறு இருக்குது. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது வந்து, ஒவ்வொருத்தருக்குமே வாழ்க்கை துணை அவசியம். எப்படி நமக்கு தேவையான அனைத்தும் நாம் பிறப்பதற்கு முன்னரே படைக்கப்பட்டதோ, அதே போல் நமக்கு தேவையான என்னென்ன உணர்வுகள்லாம் இருக்குமோ அதற்கு சரியான ஒரு வாழ்க்கை துணையும் நிச்சயமாக அமையும். இப்போ நம்ம சூஸ் பண்ணுறதில் தான் இருக்குது. நம்ம எப்படி சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பாருங்களேன், நம்ம நிறைய புத்தகங்கள் படிக்கிறோம், நிறைய படங்கள் பார்க்குறோம், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நிறையா விஷயங்கள் கேள்விப்படுறோம், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கிறோம். அப்போ இவர் தான் எனக்கு சரியான ஆள், இவர் ஹீரோவாக இருக்கார், ஹீரோமாக இருக்கார், ஹேண்ட்ஸமாக இருக்கார் அப்படிங்கிற அந்த ஒரு ஈர்ப்பில் இவங்க ஒரு முடிவு பண்ணுறாங்க. ஸோ அது தவறாக போயிடுது. இவங்க பிரிஞ்சு போகும்போது அது அவங்கக்கத்தனால தாங்கிக்க முடியறதில்ல. ஸோ இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இவங்களுடைய வேலையை இவங்க தெளிவாக செய்து வர வேண்டும். ஒரு விருப்பம் இருக்கணும், எனக்கு இந்த பிரபஞ்சம் நிச்சயமாக நல்ல ஒரு அற்புதமான வாழ்க்கை துணையை கொடுக்கும் அப்படின்னு இந்த நம்பிக்கை வந்து. லவ் பண்ண ஒரு ஆள் கிடைக்க மாட்டாங்க இல்லையா? இல்லை, அதான் சொல்கிறேன், அந்த கட்டத்துக்கு முன்னாடியே இப்போ வந்து அந்த ஒரு காலகட்டத்தில் நமக்கு ஒரு வாழ்க்கை துணை தேவை அப்படிங்கும் பொழுது, எனக்கு மிகச்சிறந்த வாழ்க்கை துணை எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை, இந்த இயற்கை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா, இது என்ன பண்ணுன்னா, நம்மளோட கேரக்டர் என்ன, நம்மளுடைய ஆள் மனசில் என்ன ஆசைகள் இருக்குது, ஒரு விஷயத்துக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம், நம்முடைய எண்ணங்கள் என்ன, உணர்வுகள் என்ன அப்படின்னு நம்மை விட இந்த இயற்கைக்கு நல்லா தெரியும். அப்போ இது சம்பந்தமான மிகச்சரியான ஆளை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும்.
அது மிகச்சரியான தேர்ந்தெடுப்பாக இருக்கும். நீங்கள் வேண்டாம்னு சொன்னாலும் அவங்க தான் உங்களுக்கு அமைவாங்க, அப்படி இருக்கும். இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இயற்கையை யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ண வேண்டாம், பேரண்ட்ஸ் யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ண வேண்டாம், நானே எனக்கு ஹெல்ப் பண்ணி நான் ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய இடங்களில் அது சிக்கலாக வருகிறது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, அதில் ஏற்புத்தன்மை மிகவும் குறைவாக இருக்குது பார்க்க போனால். ஏன் அப்படின்னா, எல்லாருமே வந்து ஒரு சினிமாவில் ஒரு ஒரு மாஸ்க் போட்டுட்டு தானே இவங்க பேசுகிறாங்க, நான் ரொம்ப நல்லவன் அப்படிங்கிற அந்த ஒரு மாஸ்க் போட்டுட்டு தான் எல்லாமே பேசுகிறாங்க. உண்மையிலேயே உங்களுக்கு உள்ளே என்ன கேரக்டர் இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியறதில்ல. இப்போ உண்மையிலேயே ஒவ்வொரு விஷயத்துக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு தெரியாது அவங்களுக்கு. அப்போ ஒன்று, நம்ம இயற்கைக்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சிடணும், மிகச்சரியான வாழ்க்கை துணையை அது தேர்ந்தெடுத்து தரும், நம்பர் ஒன்று. இல்லை அப்படின்னு சொன்னால், நம்ம வேலை செய்யும் இடத்துல இப்போ 5 வருஷம் 10 வருஷம் ஒரு இடத்துல வேலை செய்கிறாங்க அப்படின்னா, நம்ம ரெண்டு பேர்த்துக்குமே நல்ல ஒரு புரிதல் இருக்கும், எந்தெந்த விஷயத்துக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, எந்த விஷயத்தை எப்படி கன்வே பண்ணுவாங்க, அப்போ இவங்க வந்து கோபம் வந்துச்சுன்னா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, எல்லாமே தெரியும், புதுசாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஏற்புத்தன்மை, ஒரு நல்ல புரிதல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நாள் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க, அந்த மாதிரி இடத்துல வரக்கூடிய காதல் வந்து ரொம்ப உண்மையானதாக நிறைய இடத்துல இருக்குது. நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வருது. ஓகே, நெகட்டிவ் கமெண்ட்ஸ், நான் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு விஷயத்த நினச்சேன் ஆனால் எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்றவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இப்போ அது வந்து அடிப்படையில் என்ன அப்படின்னு பார்க்கணும். நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் அது நடந்துட்டு தான் இருக்குது. அது நடக்கிறதா அப்படிங்கிறத நம்ம ஆய்வு செய்து தான் பார்க்கணும். ஏன்னா இங்கே ஆய்வும் நம்ம தான், ஆய்வு செய்யப்படும் பொருளும் நம்ம தான், எல்லாமே நம்ம தான் இங்கே. அப்போ இங்கே என்ன பார்க்கணும் அப்படின்னா, நிறைய எண்ணங்களை வைத்துக்கொண்டு எனக்கு இது நாளைக்கு நடக்கணும், நாளானைக்கு நடக்கணும் அப்படி இல்லாமல், ரொம்ப தெளிவாக எனக்கு இதுதான் தேவை, அது எனக்கு மிகச்சரியான நேரத்தில் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஆழமான நம்பிக்கை இருந்துச்சுன்னா, அதில் உங்களுக்கு ஒரு ட்ராவல் கிடைக்கும். எப்படி ட்ராவல் கிடைக்கும்னா, நிறைய அதை சார்ந்த விஷயங்கள் யாராவது உங்கள்கிட்ட வந்து சொல்லுவாங்க, அதை சார்ந்த நிறைய தகவல்கள் உங்களுக்கு நியூஸ் பேப்பர்லேயோ இல்லாத சேனல்லையோ நீங்கள் பார்க்க நேரிடலாம். அப்படி நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு சிம்டம்ஸுமாக எல்லாமே தெரியும். அப்போது அந்த சிம்டம்ஸ் எல்லாம் தெரியும் பொழுது, நீங்கள் ஒவ்வொரு நாளும் அதுக்கு பக்கத்தில் நெருங்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்னொன்று வந்து, நடக்கிறது இல்லை அப்படிங்கிறத வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அவங்க சரியாக ஆய்வு செய்யலை அப்படிங்கிறது தான். அவங்க நம்பினாலும் நம்பாட்டியும் நடக்கும். இதுக்கு பெஸ்ட்டான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருப்போம், நம்மளை சுற்றி நிறைய பொருள் என்னென்ன பொருள்கள் இருக்குதுன்னு பாருங்கள், என்னென்ன மனிதர்கள் இருக்காங்கன்னு பாருங்கள், எந்த மாதிரி மக்கள்கிட்ட நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். இது எல்லாமே எப்படி நடந்துச்சு, எப்படி உங்கள்கிட்ட வந்துச்சுன்னா, அதுக்கு மிகப்பெரிய விதி வேலை செஞ்சு தான் உங்கள்கிட்ட எடுத்துக்கொண்டு வந்து சேர்ந்துருக்கு. அப்போ அது உண்மைன்னா, நிச்சயமாக நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் நிச்சயமாக ஈடுறோம், நம்ம அதுக்கு வெயிட் பண்ணணும் அவ்வளோதான். உங்கள் வீடியோஸ் பார்த்துட்டு யாராச்சும் வந்து, எப்பா உங்களை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும், உங்கள் வீடியோஸ் பார்த்ததுக்கப்புறம் இதனால தான் இது நடந்துச்சு அப்படி யாராச்சும் நேரில் வந்து வாழ்த்திருக்காங்க? ஆ, அது நிறைய இருந்திருக்கு. நீங்கள் தானே முத்துக்குமார் சார், நான் உங்கள் வீடியோவை பார்த்துருக்கேன் சார், ரொம்ப ரொம்ப ஐ எம் வெரி ஹாப்பி சார், நீங்கள் வந்து ஒரு வாக்கிங் டெக்னிக் ஒன்று சொல்லி கொடுத்தீங்க, அதை நாங்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணுறோம். அவர் வந்து காலேஜ் ப்ரொஃபஸர், ஸோ அவர் காலேஜில் வந்து பிடி பீரியடில் வந்து எல்லாத்துக்குமே அதை அட்வைஸ் பண்ணியிருக்காரு, இந்த வீடியோவை பாருங்கள், இதுபடி நீங்கள் வாக்கிங் போங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். வாழ்க்கைக்கான அட்வைஸ்னா என்ன சொல்லுவீங்க? உங்களுடைய வாழ்க்கை உருவாக்குபவர்கள் வந்து நீங்கள் தான். முதல் விஷயம், நமது எண்ணங்கள் தான் அனைத்தையும் உருவாக்கி கொடுக்கறது அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான அடிப்படையான எல்லாத்துக்கும் தேவையான விஷயம். இதை சரியாக புரிஞ்சுக்கிட்டோன்னா வாழ்க்கை உண்மையிலேயே நல்லபடியாக இருக்கும். சூப்பர், நன்றி. உங்களுடைய பணிகள் சிறக்க எங்களுடைய வாழ்த்துக்கள், எங்கள் டீம் சார்பாகவும் வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. ஓகே, இந்த நேயர்களே, இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ட்டை கூப்பிட்டு வந்து செம்மையாக பேசியாச்சு. ஸோ அடுத்து யார் வர போகிறா அப்படின்றத சர்ப்ரைஸோட காத்துட்ருங்க. அதுவரை ஸ்டே டியூன் வித் மீ, சுஷ்மா சுரேஷ்.